சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா உமன் கடையில் ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்கும்போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். விமன் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் ட்ரை சீரியஸ் இது. இன்னொரு நேஷனாக வெஸ்ட் இண்டீஸ் உமன் இருக்காங்க. ஜனவரி 19:07 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 10:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் எம்எஸ்சி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா விமன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அன்னைக்கு போஸ் ஓப்பன் பண்ணுவாங்க வித் டஸ்ட்பின் பிரிட்ஸ் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. போஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஆல்ரவுண்டர், போலிங்லேயும் கிரேட்டாக இருந்துக்கிட்டு இருக்காங்க, நல்ல ஹார்டு ஹிட்டிங் வச்சுருக்காங்க. பிரிட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் பில்டராக பார்க்கலாம், சில நேரத்தில் குயிக்காக அடிக்கணுங்கிற மோட்லேயும் மாறுவாங்க. லாரா வேர்ல்வர்ட்டு நல்ல பிளேயர், இந்த டீமோட பெஸ்ட் பேட்ஸ்மன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிடலாம். பட் ரீசன்ட் டேஸில் பிபிஎல்ல பார்க்கும்போது அந்த கன்சிஸ்டன்ட் மேனரில் விளையாடலை. எப்பயுமே பெரிய இன்னிங்ஸ் பில்டர் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கவங்க நிறைய ஃபெயிலியரையும் பார்த்தாங்க, ஷோ பண்ணாங்க. பார்க்கலாம் நேஷனுக்கு விளையாடும் போது எப்படி விளையாடுவாங்க அப்படின்ட்டு. சூன் லூயிஸை பொறுத்த வரைக்கும் டீமை லீட் பண்ணுறாங்க, நல்லா கான்ஃபிடண்ட்டான பிளேயர். லெக் பிரேக் போலிங்கும் அடிஷ்னலாக இருக்குது. நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கனால இவங்களோட போலிங் நிறைய இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வருது. கொஞ்சம் ட்ரை பிச்சாக இருக்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக வந்து நிறைய போலிங் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். இங்கே வந்து எதிர்பார்க்கறது கொஞ்சம் டஃப்பாக தான் ஃபீல் பண்ணப்படுது, பேசுவோம் அதை பற்றி. மெரிசன் கேம்பை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஆல்ரவுண்டர், இந்த டீமுக்கு பெரிய அளவில் எக்ஸ்பீரியன்ஸாக மிடில் ஆர்டரில் பேட்டிங்கில் பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் கிரேட்டாக பண்ணுவாங்க. பட் இவங்களுமே அந்த அளவுக்கு ஆன் கேமில் இல்லை, முன்னெந்த ஃபார்மோடு இருக்காங்களான்னா கேள்வி அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக பேர்த்துக்கு விளையாடும் போது ஆன் அண்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி தான், அவங்க ஒரு இடத்துல ஃபார்முக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும், ஃபார்மில் இருப்பாங்க. நேஷனுக்கு விளையாடும் போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவுட்புட் கொடுப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. க்ளோ ட்ரையானை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட வைஸ் கேப்டன், நிறைய போலிங் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நல்ல ஹார்டு ஹிட்டிங், நல்ல ஃபினிஷராக ட்ரையான இந்த யூனிட்டில் பயன்படுத்துவாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை சிறப்பாகவும் பண்ணிகிட்ருக்காங்க. நைடென்டிக்கில் இருக்க டாப் ஆர்டரில் வந்தால் பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ண முடியும். ரொம்ப டவுன் த ஆர்டர் தான், நிறைய நேரங்களில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பயன்படுத்திக்கிறனால இந்த டவுன் த ஆர்டர். ஜப்டாவை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர், க்ளோ ஒர்க் பண்ணுவாங்க, ஐடியலாக யோசிக்கலாம். டெல்மி டக்கர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் ஆஃப் பிரேக் போலிங் காரணமாக, இல்லை பிளாபா உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படின்னு யோசிச்சா அவங்க லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸு, சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்தியா சைடு இருக்கிறதுனால டெல்மி டக்கரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சப்னின் இஸ்மாயில் சூப்பர் போல இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸு, டொமஸ்டிக் டி ட்வெண்ட்டிஸ் நிறைய விளையாடுறாங்க, அந்த வகையிலையும் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி வச்சுருக்காங்க. அயமோங்க அக்காக்கா செம்மையான பவுலர், அந்த டீமுக்கு பயங்கர ஸ்டெபிலிட்டி கொடுக்குற ஒரு பவுலராகவும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான சவுத் ஆஃப்ரிக்கா யூனிட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. என்ன தான் சீரியஸாக மோசமான முறையில் நம்பர் பேஸில் மோசம் தோல்வி அப்படின்னு சொன்னால் கூட நல்ல ஃபைட்டு கொடுத்தாங்க, பயங்கர ஸ்ட்ராங்கான ஆஸ்திரேலியா டீமுக்கு எகென்ஸ்டாக அப்படின்னு சொல்லலாம். நிறைய ரன் ஸ்கோரிங் கொடுக்குற அளவுக்கு இந்தியா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் போலிங்கில் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் சேஞ்சஸ் கொஞ்சம் குறைவாக இருப்பாங்க. பட் அந்த சீரியஸில் கேம் சேஞ்சஸ் சூப்பராக இருந்தாங்க, ரிச்சா கோஸ் அண்ட் சஃபாலி வர்மா மாதிரி ஆட்கள் இருந்தாங்க. பட் இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் இல்லை. அவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் டி ட்வெண்ட்டி சீரியஸா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அதுக்கு காரணம் அண்டர் 19 பிளேயர் தான் அவங்க ரெண்டு பேரும். அவங்க அண்டர் 19 விமனில் கிரிக்கெட்டில் விளாண்டுட்டுருக்காங்க, வேர்ல்ட் கப் நடக்கிறது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் அவங்க ரெண்டு பேரும் மிஸ் ஆகிறது இந்தியா டீமுக்கு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே கேம் சேஞ்சர். மிடில் ஓவர்ஸில் ரிச்சா கோஸ் ரீசனாக பயங்கரமாக அடித்ததை பார்த்தோம். குறிப்பாக ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ்லாம் பயப்படுற அளவுக்கு அவங்களோட ஹார்டு ஹிட்டிங் இருந்தது. ஸோ அந்த இடத்துல யோசிக்கணும். எனிவே நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, மேனேஜ் பண்ணுவாங்க. பூஜா வஸ்டாக்க கிட்டத்தட்ட அந்த ஹார்டு ஹிட்டிங் எபிலிட்டியை ஷோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். பட் ஸ்டில் அவங்களோட ப்ராப்ளம் ஃபிட்னஸ் இஷ்யூ. ஸோ அவங்க ஃபிட்னஸில் சரியாக இருந்தாங்கன்னா கண்டினியூ ஆவாங்க, இல்லாத பட்சத்தில் அந்த பிளேஸில் பாசிபிளாக சிகா பாண்டே வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்னு யோசிக்கலாம். இன்னொரு சைடு அமன்ஜோத்கார் இருக்காங்க. அமன்ஜோத்காரை பொறுத்த வரைக்கும் சண்டிகர் விமன் கேப்டனாக இருந்திருக்காங்க. ரீசெண்டாக நல்ல அவுட்புட் கொடுத்ததுனால செலெக்ஷனுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வாய்ப்பு கூட இந்த இடத்துல கிடைக்கலாம் அப்படின்னு தோணுது. டீசன்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் கொடுக்கக்கூடிய எபிலிட்டி வச்சுருக்காங்க, நல்ல ஆல்ரவுண்டராக அமன்ஜோத்தை பார்க்கலாம். பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த டைமில் எப்படி மாற்றம் இருக்கும், சிகா பாண்டே வராங்களா இல்லை ஸ்னேரானா கூட ஒரு நல்ல சாய்ஸ் அந்த இடத்துல யோசிப்பாங்க. ஸ்னேரானா பொறுத்த வரைக்கும் நல்ல அபிலிட்டி, ஆஃப் பிரேக் போலிங் ஓரளவுல ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் அண்ட் எக்கனாமியை வீசுறதுக்கான போலிங்கையும் கொடுக்க முடியும் அப்படின்றதுல. ஸோ அந்த மூணு பேர் இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூஜா வஸ்டாக்கு ஃபிட்டாக இல்லாத பட்சத்தில் ஸ்மிதி மந்தானா யாஸ்டிகா பார்ட்டியாக ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. ஸ்மிதி மந்தானா பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஸ்டார் பேட்ஸ்மேன் அப்படின்றது தெரியும். யாஸ்டிகா பார்ட்டியா ரீசன்ட் டேஸில் டொமஸ்டிக்கில் நல்ல ஃபார்ம் ஷோ பண்ணியிருக்காங்க. ஒரு சில நேரங்களில் நல்ல ஹிட்டிங்கோடு இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். விக்கெட் கீப்பர் க்ளோவருக்கு பாசிபிளாக அவங்க பண்ணுவாங்க அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு.
ஸ்டில் அந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயமும் இருக்குது. சுஷ்மா வர்மா பேக்கப் விக்கெட் கீப்பராக இருக்காங்க, அவங்க ரெகுலர் விக்கெட் கீப்பர். பட் பாட்டியா பொறுத்த வரைக்கும் நிறைய நேரங்களில் ரெகுலராக யோசிக்க முடியாது, ஃபீல்டராக நிறைய நேரங்களில் இருந்து பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஒரு ஹார்ட் ஹிட்டர் இல்லாத இடத்துல பாட்டியா மாதிரி டாப்பான பேட்ஸ்மேன் தேவை அப்படின்ற இடத்துல டெஃபினட்டாக அவங்க தான் க்ளவ் ஒர்க் பண்ணுவாங்க. சுஷ்மாவை பொறுத்த வரைக்கும் பெஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படின்னே சொல்லுவேன். சப்னினி மேக்னா நல்ல ஹார்டு ஹிட்டிங் எபிலிட்டி, ரோட்ரிகஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் டிரைவ் பிளேயர் அப்படின்னு பார்க்கலாம். பட் கன்சிஸ்டன்ட் மேனரில் ரீசன்ட் டேஸில் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்காங்க. ஹர்மன் பிரீத்தை பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்சர், ஹிட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி எல்லா வகையிலையும் சிறப்பாக பண்ண முடியும். தீப்தி சர்மா நம்ம டீமோட ஸ்டார் ஆல்ரவுண்டர், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ரீசன்ட் டேஸில். தேவிகா வைத்தியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆனாங்க ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டுக்கு. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக விளையாடும் போது அந்த இடத்துல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு பேட்டிங் எபிலிட்டி இருக்குது, அதே நேரத்தில் பவுலிங்கில் ரொம்பவே சூப்பராக வீசினாங்க. நிறைய ராங் ஒன்ஸு, வித்தியாசமான பவுலிங் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் சிறப்பாக இந்த மேட்ச்லேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இல்லை. அந்த இடத்துல ஸ்னேரானா வேறு ஆல்ரவுண்டர்ஸை யோசிக்கிறாங்களான்னு பார்க்கும்போது வைத்தியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பூஜாவா ஸ்டக்கர் பார்க்கலாம், ராதா யாதவ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, அஞ்சலி சர்வானியோட லெஃப்ட் ஆர்ம் மீடியம் சூப்பராக பவுல் பண்ணாங்க. கண்டிப்பாக அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா சில இடத்துல விக்கெட்ஸ் எடுக்காமல் இருந்தால் கூட ஓரளவுக்கு நல்ல பவுலிங் கொடுத்ததுனால கண்டினியூ பண்ணுவாங்க. ரேணுகா சிங்கை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்ம் மீடியம், ரீசன்ட் டேஸில் இந்தியாவுக்கு ஒரு பெஸ்ட் பவுலர்னு சொல்லப்போனால் வேர்ல்ட்லேயே ஃபாஸ்ட்டில் பெஸ்ட் பவுலிங் கண்டிப்பாக உங்களை சொல்லிடலாம். அந்தளவுக்கு குவாலிட்டி அவுட்புட் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு இடத்துல அஞ்சலி சர்வானி பிளேஸில் கூட யோசிக்கலாம். சிக்கா பாண்டே ரீசெண்டாக ஓரளவுக்கு டொமஸ்டிக்கில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கலாம். பட் அஞ்சலிக்கான ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் மேக்னாவோட அந்த இடமும் யோசிக்கலாம், மேக்னாவுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் அப்படிங்கிற மாதிரில சர்வானிக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கிறனால இந்த லெவனோட போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஈஸ்ட் லண்டன் பஃபலோ பார்க்கில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. க்ளவுட் கண்டிஷன் சின்னதாக சவர் எதுவும் இருக்குமோ, இப்போ பாசிபிளாக மேட்ச் நிறைய நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்குது. சின்ன சவர் ஃபோர்காஸ்ட் இருக்குது, அதையுமே கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் விளையாண்டுருக்காங்க, 142 சவுத் ஆஃப்ரிக்கா வந்து நடிச்சிருக்காங்க. அது இந்தியாவுக்கு எகேன்ஸ்டாக தான், இந்தியா ஒரே விக்கெட் வித்தியாசம் ஒரே விக்கெட் மட்டும் விட்டு வின் பண்ணாங்க. அந்த மேட்ச்சில் மித்தாலி ராஜ் வேறு லெவல் பேட்டிங் ஷோ பண்ணாங்க, கூட வந்துட்டு ஸ்மித்தியும் வந்தாங்கன்னா 50 அடித்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த இன்னிங்ஸ் அப்படிங்கிறது சூப்பரான இன்னிங்ஸாக இருந்தது. அந்த மேட்சை இந்தியா பக்கம் திருப்பிச்சு அப்படின்னு சொல்லலாம். சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆகிருக்காங்க. ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் ட்ராக்காக இருந்திருக்கு ஈஸ்ட் லண்டனை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கா யூனிட், அதே மாதிரி தான் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் வச்சுருக்க மாதிரி இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, கேம் சேஞ்சஸ் வேஸ்ட் பண்ணி யோசிக்கும் போது வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸையும் அதிகமாக வச்சுருக்கு. இந்த ரீசன்ட் 5 மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா 3 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, இந்தியா பொறுத்த வரைக்கும் 2 மேட்சஸ். பட் இந்தியாவில் ஒரு ப்ராப்ளமாக லாஸ்ட் மேட்ச்லேருந்து இப்போ யோசிக்கிறது பார்க்கும்போது ரிச்சா கோஸ் அண்ட் சஃபாலி வர்மா ரெண்டு பேருமே கேம் சேஞ்சஸ். பவர் பிளேயில் கொஞ்சம் ஸ்கோரை பெருசாக ஆக்சிலேட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க சஃபாலி வர்மா, அண்ட் ரிச்சா கோஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுல பெஸ்ட்டாக இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் இல்லாதது பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அட்வான்டேஜை சவுத் ஆஃப்ரிக்கா எடுத்துக்குமா, அவங்க வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஸ்லைட் எட்ஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மேட்சோட ஃப்ளோ, இனிஷியல் ஓவர் இஸ்மாயில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க வித் மெரிசன் கேப். ரெண்டு பேருமே நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டு, கண்டிப்பாக அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. அயபோங்க காக்கா மிடில் ஓவர்ஸில் அண்ட் பவர் பிளேயில் எண்டில் ஒரு இடத்துல யூஸ் பண்ணிப்பாங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக பயன்படுத்துறதுக்காக டெல்மி டக்கரை சில இடத்துல பயன்படுத்தலாம், நிறைய ஓவர்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்வி தான். நடேண்டி கிளர்க் அப்படின்னு பார்க்கும்போது டீசன்ட் பவுலிங் சில நேரத்தில் பயன்படுத்த பார்ப்பாங்க. சூன் லூயிஸோட ஒரு சில ஓவர் வந்தாலும் வரலாம் அப்படின்றது தான். க்ளோட் ரயான் பாசிபிளாக அவங்களோட முழு ஓவர் கோட்டா வீசுறதுக்கான வாய்ப்பு ரைட் ஹேண்டர்ஸ் கண்டினியூவாக இருந்தால் அந்த ஒரு விஷயம் நடக்கலாம். சில நேரங்களில் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மாற்றுறதுக்காக சில விஷயம் நடந்ததுன்னு சொன்னால் அந்த இடத்துல கண்டிப்பாக யோசிப்பாங்க நிறைய ஓவர்ஸ் க்ளோட் ரயான் எடுத்துக்கிறதுக்கு பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஓவர் ஆப்வியஸாக ரேணுகா சிங் வித்து அஞ்சலி சர்வானி ரைட் ஹேண்டர்ஸாக இருக்கனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் தீப்தி சர்மாவுக்கு நியூ பால் எடுத்து கொடுப்பாங்களா, ஏன்னா நிறைய நேரங்களில் தீப்தி சர்மா நியூ பால் எடுத்து வீசி பார்த்துருக்கோம். ஸோ அந்த விஷயம் நடக்குமாங்கிறது கேள்வி. பட் நியூ பாலில் வீசினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல, விமன் கிரிக்கெட்டில் சில நேரங்களில் மேட்சப்ஸ் பார்ப்பாங்க, நிறைய நேரங்களில் முக்கியமான பவுலர்ஸ் அப்படிங்கிறால அந்த மேட்சப்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. தீப்தியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒன்றும் போடுவாங்க, அதனால் பிரச்சனையே கிடையாது. பார்க்கலாம், அஞ்சலி சர்வானி ரேணுகா சிங் இவங்க ரெண்டு பேரும் இனிஷியல் ஓவர் வீசுவாங்க. மிடில் ஓவர்ஸில் வைத்தியா ஃபஸ்ட் ஆக்க ராதா யாதவ் அப்படின்னு பார்க்கலாம்.
நிறைய நேரங்களில் லேட்டாக ராதாயை அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஓல்டர் பாலில் நல்லாவே பேசக்கூடிய எபிலிட்டி அண்ட் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி கொடுத்துருக்காங்க. பட் ரீசன்ட் டேஸில் அவங்களோட எபிலிட்டியிலேருந்து டவுன் ஆகிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா T20 கிரிக்கெட்டில் விக்கெட்லெஸ்ஸாக இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல பிரேக் ஆச்சு, அந்த அளவுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காம போனாங்க ஒரு இடத்துல, அப்போ டவுன் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் கண்டிப்பாக சூப்பர் பவுலர், எந்த டவுட்டுமே இல்லை. விக்கெட் டேக்கிங் பவுலில் நல்ல ஒரு ஃபீல்டு, ஓரளவுக்கு பேட்டிங் ஹிட்டிங் எபிலிட்டியும் இருக்குது பிளேயர் அப்படின்னு சொல்லிடலாம் ராதா யாதவை பொறுத்த வரைக்கும். பூஜாவுக்கு நிறைய ஓவர்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்றது கேள்வி, அவங்களோட ஃபிட்னஸை கன்சிடர் பண்ணி. பட் பூஜாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் எனி டைம் ப்ரொமோஷன் அப்படிங்கிறத கொடுக்க முடியும். கிட்டத்தட்ட ரிச்சாக கொடுக்குற அந்த ஒரு ஸ்டெபிலிட்டியை பூஜா வஸ்டாக்கரால் கொடுக்க முடியும் டீம் இந்தியாவுக்கு. பார்த்துக்குங்க, ஃபோர் ஓவர் பவுலர் காப்பு, இஸ்மாயில், ஐபோங்கா, மேக்ஸிமம் உங்களோட முழு கோட்டாக கிடச்சிரும். தீப்தி, தேவிகா வைத்தியா அண்ட் ரேணுகா சிங் அவங்களோட முழு ஓவர். இன்னும் சொல்லப்போனால் அஞ்சலி சர்வானி நல்லா வீசுறதுக்கான வாய்ப்பு, இனிஷியல் ஓவர் நல்லா வீசினாங்கன்னா நிறைய ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸ்லாகில் கேப் அண்டு ஐபோங்காவை எதிர்பார்க்கலாம். இந்த சைடு தீப்தி அண்டு ராதா யாதவ் ஸ்பின்னர்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ண பார்ப்பாங்க, பார்க்கலாம். இந்த இடம் மட்டும் மாற்றமும் இருக்கலாம் தீப்தி. ஸோ நிறைய நேரங்களில் ரைட் ஹேண்டர்ஸு, ஸோ அவங்களோட ஆஃப் பிரேக் போலிங் அப்படிங்கிற வகையில் வேண்டாம் அப்படின்னு முன்னாடியே முடிச்சுட்டு, ராதா வித்து பூஜா மாதிரி ஆட்களையோ இல்லை அஞ்சலி சர்வானிக்கு ஓவர் ரிமைனிங்காக இருந்து அந்த இடத்துல பயன்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கலாம் இது மட்டும். ஸோ அனேக் போஸ்க்கு டஸ்பின் பிரிட்ஸை நிறைய பேர் கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்க. பட் அனேக் போஸ்க்கை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் ஆல்ரவுண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த வகையில் அனேக் போஸ்க்கை கன்சிடர் பண்ணலாம். டஸ்பின் பிரிட்ஸை பொறுத்த வரைக்கும் சடனாக இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய பிகின் பிளேயராக இருந்திருக்காங்க. தேவிகா வைத்தியா, அஞ்சலி சர்வானி கன்சிடர் பண்ணியே ஆகணும். சூப்பர் போல நல்லா அவுட்புட் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக தேவிகா வைத்தியா இருக்கிற பட்சத்தில் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸை ஷோ பண்ண வாய்ப்பு இருக்குது. இங்கே கேப்பு, மந்தானா, தித்தி இவங்க மூணு பேர்த்தையும் அதிகமாக கேப்டனாக முயற்சி பண்ணியிருக்காங்க. மந்தானா பொறுத்த வரைக்கும் நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி, கண்டிப்பாக பார்க்கலாம். பட் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்கிற சவுத் ஆஃப்ரிக்கா யூனிட்டுக்கு எகென்ஸ்டாக எந்த அளவுக்கு பேட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க, இந்த கிரவுண்டில் நல்ல ஒரு 50 அடிச்சிருக்காங்க அப்படின்றது இருக்குது. அண்ட் ஸ்டார் பேட்ஸ் உமனும் கூட ஸ்டெடி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக பிகினிங்ஸ் பிளேயராக இருக்கிறதுனால ஒரு நல்ல சாய்ஸ் தான். கேப்பை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன், பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுலையுமே கொடுக்க முடியும் அப்படின்றதுனால மேனேஜபிள், சேஃப் கேப்டனாக பார்க்கலாம். தீப்தியும் அதே ஒரு விஷயத்துக்கு தான், எனி டைம் ப்ரொமோஷன் இருக்கும். பட் ஸ்டில் பார்க்கும்போது பூஜா வஸ்டாக்கர், தேவிகா வைத்தியெல்லாம் முன்னாடி வந்துட்டாங்கன்னா தீப்திக்கான அந்த பேட்டிங் கிடைக்குமா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. ஸோ எனிவே தீப்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சப்பாக பெரிய அளவில் யோசிக்க முடியாததுனால ஒன் ஆஃப் த பிளேயராக பிக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அனேக் போஸ்க்கு, தேவிகா வைத்தியா, ரேணுகா சிங் இவங்கெல்லாம் கேப்டன் அளவுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அனேக் போஸ்க்கு நிறைய நம்பிக்கை கொடுக்க பார்க்குறாங்க, ஓவர்ஸும் அதிகமாக கொடுக்குறாங்க. ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, நல்லா அவங்கள கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். கிராண்ட் லீக்கில் மட்டும் எஸ்எல்ல அதிகமான பர்சன்டேஜில் பிக் பண்ணாமல் இருக்காங்க. ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்காக கூட அவங்கள கண்டிப்பாக யோசிக்கலாம். சூப்பர் பவுலர் அண்டு ஆல்ரவுண்டர், பேட்டிங்கில் நல்ல எபிலிட்டி அண்ட் டாப் ஆர்டரில் வர்றதுக்கான வாய்ப்பு. ரேணுகா சிங் அப்படின்னு பார்க்கும்போது ரீசன்ட் டேஸில் ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியை ஷோ பண்ணுறாங்க. டெஃபினட்டாக சூப்பர் பவுலிங் ஆப்ஷன், அது நியூ பாலில் ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க. அந்த வகையில் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு கிராண்ட் லீக்கில் மட்டும். இப்போ டீமை கிரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் யாஸ்டிகா சூப்பர் சாய்ஸு, சுஷ்மா வர்மா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். ஜெஃப்டா ரொம்ப டவுன் தாடனால யோசிக்கவே தேவையில்லை. ஒரு கிராண்ட் லீக் பிக்குக்கு வேணால் ரேராக யோசிக்கலாம். இங்கே ஹர்மன் பிரீத்து நிறைய பர்சன்டேஜில் பிக் பண்ணி வச்சுருக்காங்க. மந்தானா, வால்வர்ட்டு, ஹர்மன் பிரீத்து. வால்வர்ட்டோட அந்த கன்சிஸ்டன்ட் இல்லாமல் இருக்கனால இப்போதைக்கு மிஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஹர்மன் பிரீத்து, லூயிஸு. ஸோ அதே நேரத்தில் அன்னிக் போஸ்கை மறக்கவே தேவையில்லை, சூப்பர் பிளேயர். ஸோ அன்னிக் போஸ்கை இப்போதைக்கு எடுத்துக்கலாம். இல்லை ஹர்மன் பிரீத்தை மிஸ் பண்ணிட்டு போகலாமா, லூயிஸை மிஸ் பண்ணி போகலாமானா லூயிஸை வேணால் மிஸ் பண்ணி போகலாம். ஏன்னா லூயிஸை பொறுத்த வரைக்கும் லேட்டாக வருவாங்க, அதே நேரத்தில் பவுல் பண்ணுவாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. ஸோ எனிவே இப்போதைக்கு இந்த ஃபோர் மெம்பரையும் எடுத்துப்போம். ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற இடத்துல தீப்தி, மெரிசன் கேப்பு, ட்ரையான் யோசிக்கணும். ஏன்னா சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரைட் ஹேண்டர்ஸ் இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால பார்க்கலாம். அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் ஒரு ஃபினிஷராக சில ரன்ஸ் அடிக்க முடியும். அண்ட் பவுலிங்கில் நல்லாவே போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்க்கலாம். தேவிகா டீசன்ட் சாய்ஸு, இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சூப்பர் சாய்ஸாக நான் பார்க்குறேன். பவுலிங்கை பொறுத்தவரை ரேணுகா சிங், அயபோங்கா. கயக்வாடுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தான் தோணுது. கயக்வாடு ஒரு வேளை வந்தாங்கனாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள ராதா யாதவுக்கான ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும். ஹிட்டர் பேஸில் யோசிக்கும் போது ஒரு சைடு பூஜாவுக்கான வாய்ப்பு, அதனால் கயக்வாடுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் என்னோடய திங்கிங்கில் இருக்குது. பார்த்துக்கலாம். இஸ்மாயில் விக்கெட் டேக்கிங் போல விக்கெட் எடுக்க முடியும். ஸோ பார்க்கலாம்.
அண்ட் ஷர்வானி இருக்க பட்சத்தில் டீசென்ட் சாய்ஸ் பாசிபிளாக இருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. அதனால் அஞ்சலி ஷர்வானி ஒரு நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். இல்லை இந்த இடத்துல மிஸ் பண்ணிவிட்டு நான் பூஜா வந்து இருந்தால் பூஜாவுக்கு போகிறேன் அப்படின்னு யோசித்தாலும் சரி, தேவிகா வைத்தியா இருந்தால் தேவிகா வைத்தியாவுக்கு போகிறேன்னு சொன்னாலும் ஓகே தான், நல்ல சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிடுவேன். கேப்டன் மெரிசன் கேப்பை நான் கேப்டனாக ட்ரை பண்ணுறேன். வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது ரேணுகா சிங் ஒரு டீசன்ட் சாய்ஸு. அதே நேரத்தில் அன்னைக் போஸ்க்கு கிராண்ட் லீக்கில் ஒரு சூப்பர் சாய்ஸாக நான் பார்க்குறேன். இப்போதைக்கு நான் ரேணுகா சிங்கை வைஸ் கேப்டன். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு நியூ பாலு கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவ் பவுலிங் கொடுக்க முடியும், விக்கெட் டேக்கிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கலாம். இல்லை ஆஸ் யூஸ்வல் எல்லோரும் ட்ரை பண்ணி இருக்க மாதிரி தீப்தி சர்மாவுக்கு ட்ரை பண்ணணும், தவறே கிடையாது. பட் மேட்ச் அப்ஸாக யோசிக்கும் போது அந்தளவுக்கு கிரேட்டாக பார்க்க முடியல. அண்ட் பேட்டிங்லேயும் கொஞ்சம் ஆர்டர் டவுன், எனி டைம் ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தீப்தி சர்மாக்கிட்டையும் இருக்குது. ஒரு இடத்துல பூஜா இல்லாத பட்சத்தில் டெஃபினட் கன்சிடரேஷனாக தீப்தியை கேப்டனாக கன்சிடர் பண்ணலாம். பட் கொஞ்சம் கிராண்ட் லீக் ட்ரையெல்லாம் முயற்சி பண்ணும்போது நிறைய பேர் ட்ரை பண்ணுற தீப்தியை ட்ரை பண்ணுறது அண்ட் மேட்ச் அப்ஸாக சில விஷயங்கள்லாம் நான் பேசினது இருக்குது. ஸோ அந்த வகையில் வேறு முயற்சி பண்ணி பார்த்தோம்னா ஜிஎல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்திக்கலாம். டீமை பாருங்கள், சேவ் பண்ணிக்கிறேன். இது ஸ்போர்ட்ஸ் ஆப்பு ஸ்மால் லீக்குக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. இன்னும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்திங்கன்னா 500 rupees இனிஷியல் போனஸும் கிடைக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.